ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷராக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ரோட் மேப் எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு கிளிம்ஸ் கொடுக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் இன்டர்ன், அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் மேனேஜர், சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர், டேரக்டர் விபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் மேப் இருக்குது. அதே மாதிரி டிசைனருக்கு கெரியர் லேடர் எப்படி இருக்கும் அப்படின்னு? ஸோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரிக்கெட்டு அதுக்குள்ளே பவுலரா பேட்ஸ் ஒரு நார்மலான நம்ம யூஐ டிசைனர் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள். மேபி ஐ வில் டாக் அபவுட் விஷுவல் டிசைனர், ஏன்னா என்னோட டீம்லேருந்து நான் அதை நான் கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ஸோ விஷுவல் டிசைனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்ன், டிசைன் இன்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேட் விஷுவல் டிசைனர் ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் விஷுவல் டிசைனர் ரோல் இருக்குது, சீனியர் விஷுவல் டிசைனர் ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் லீடு. அதில் வந்து ரெண்டு பாத் இருக்குது, க்ரியேட்டிவ் டிசைன் போகலாம், விஷுவல் டிசைன் போகலாம். ஸோ ரெண்டு இருக்குது, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோசியேட் மேனேஜர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர்னு இருக்குது, அதுக்கப்புறம் அசோசியேட் டேரக்டர், டேரக்டர், அந்த மாதிரி ரோல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னென்னா அவங்க லீட் லெவலில் வரும்போது அவங்க வந்து அவங்க கெரியரை வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக கூட சூஸ் பண்ணலாம், அதுக்கான ஸ்கோப் கூட நாங்கள் தரோம். எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து ஒரு டிசைனர் இருக்கார் அப்படின்னா அவர் வீடியோ சைட்லேயும் போகலாம். ஓகே, ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேஷன், அந்த மாதிரி சொல்லி கண்டென்ட் க்ரியேஷனில் கம்பெனிக்குள்ள மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் சைடில் வீடியோ சைட்லேயும் போகலாம் அவர் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரியும் அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அதான் நம்ம க்ரோ ஆகும் போது என்னென்னா நம்ம ஸ்கில் டி ஷேப்டுன்னு சொல்லுவேன், டி ஷேப்டு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த டீயில் இந்த ஷேப் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட டெப்த்து, இது பார்த்திங்கன்னா ப்ராடராக போகும் ஆக்சுவலாக. ஸோ டெப்த்து வந்து டிசைனாக இருக்கும், இங்கே வந்து வீடியோவாக இருக்கும், மோஷன் டிசைனாக இருக்கும், அப்படியே அது பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். இப்போது அப்போ ஏன்னா நம்ம வந்து க்ரோ ஆகும்போது நம்ம ஒரு மேனேஜர் லீட் லெவலில் போகிறோம்னா நிறைய விஷயங்கள், நிறைய டீம்ஸ் கூட க்ராஸ் லேர்னிங், க்ராஸ் ஃபங்க்ஷனல் டீம் கூட கொலாபரேட் பண்ணணும். அப்போ நிறையா வந்து நம்ம பண்ணியாகணும். நான் டிசைனே எவ்வளோ வருஷம் நம்ம பண்ண முடியும், அதுதான் இப்போ எக்ஸாம்பிள் என்ன எடுத்திங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து டிசைனில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் டீமும் இருக்குது, என்கிட்ட மோஷன் டிசைனர்ஸும் இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் பண்ண முடியுதுன்னா, அந்த ஜார்கன்ஸ் ஈஸியாக பேச முடியுதுன்னா, நான் அப்போது பண்ண எனக்கு ஓரளவுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்னு சொன்னல, அது நாலேஜ், அதோட நாலேஜு அது எல்லாமே இப்போ ஒன்ஸ் அந்த டிசைன் நம்ம ஒரு இது ப்ரூவ் பண்ணோன்னா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்காக தானாக வரும் ஆக்சுவலாக. ஒன்று நம்மளாக கேட்கணும், நான் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இதை போகிறேன் அப்படின்னு கேட்கலாம், கம்பெனி வில் ப்ரொவைட் இட். இல்லைனா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இது அது வந்து அவங்களாவும் நீ இதை உனக்கு பொட்டென்ஷியல் நான் பார்த்துட்டேன், உங்களால் வீடியோவும் பார்த்துக்க முடியுமான்னு சொன்னால் ஓகே ஐ கேன் டேக் கேர். அதுக்கான கற்றுக்கிட்டு நம்ம க்ரோயிங் வரணும். ஸோ அதனால் ஸ்கோப் வந்து நிறையவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா மக்கள் வந்து என்ன என்ன ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டேன், டிசைனர் அப்படின்ற டைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மைண்ட் செட்டாக எடுத்துக்கிறாங்க, அது பெரிய தப்பு, அது ஒன்று தான். ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வரணும். ஒரு டிசைனர் அப்படின்னும் போது டிசைனரை தாண்டி பியாண்டு டிசைன் சொல்லுவேன், அதை தாண்டி அவங்க வந்து வெளியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கணும். ஸோ அந்த ஆர்ட் போர்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வீடியோலையும் கொஞ்சம் மோஷன் டிசைனில் கொஞ்சம் கற்றுதான் ப்ரோட்டோடைப் பண்ணலாம், இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணலாம். அப்போ என்னென்னலாம் பண்ண முடியும், எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் நான் வந்து ஒரு யுஎக்ஸ் ரைட்டர் கூட ஒர்க் பண்ணேன்னா அப்போ அந்த ரைட்டிங் ஓரளவுக்கு கற்றுக்கலாம்ல. ஓகே, வெப்சைட் பண்ணுறது அந்த ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்காக நமக்கு நாலேஜ் வேணும். கண்டிப்பாக இப்போ அதுதான் நான் சொன்னேன், டிசைன் வித் த பிஸ்னஸ்ன்னு சொன்னபோது நான் 10 டிஃப்ரெண்ட் பீப்புள் கூட நான் ஒர்க் பண்ணி ஆகணும், கண்டென்ட் டீம், டெவலப்பிங் டீம், மார்க்கெட்டர் ஆர் ப்ராடக்ட் மேனேஜர் எல்லாருக்கிட்டையும் அதுமாரி நான் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த நாலேஜ் அட்லீஸ்ட் நான் க்ராஸ் ஃபங்க்ஷனல் டீம் யார் கூட ஒர்க் பண்ணுறனோ அதை பண்ணணும்ல. இப்போ எக்ஸாம்பிள் பெய்டு பண்ணுறாங்க மார்க்கெட்டிங், பெய்டு அட்லீஸ்ட் எப்படி ரன் ஆகுது, என்ன பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும்ன்ற நாலேஜ் வேணும். நான் டிசைன் மட்டும் பண்ணித்தரேன், நீங்கள் அதான் பண்ணுங்கன்னா அப்புறம் இட் ஓன்ட் பி கால் அஸ் டிசைன் வித் த பிஸ்னஸ்ல, ஹவு கம்பெனி வில் க்ரோ. ஸோ அந்த அவுட்கம் பேசிஸில் பண்ணணும்.